வெல்கம் டு சுதந்திரா ஆரிஸ் சேனல் இன்னைக்கு நாம பத்தாம் வகுப்பு தமிழ் கவிதை பேழை காற்றேவா பாடலும் அதன் விளக்கமும் பார்க்க போறோம் பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காற்றேவா பாடலை பாடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் பாரதியார் பாரதியாரோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் கவிஞராக இருந்திருக்காரு கட்டுரையாளராக இருந்திருக்காரு கேலி சித்திரம் கருத்து படம் இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காரு சிறுகதை ஆசிரியரா இருந்திருக்காரு இதழாளராக இருந்திருக்காரு சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமை தனத்தையும் அவரோட பாடல்ல எதிர்த்து எழுதியிருக்காரு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற காவியங்களை எழுதியிருக்காரு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி போன்ற குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடலில் கொடுத்துருக்காரு இந்தியா சுதேசமித்திரன் போன்ற இதழ்கள்ல ஆசிரியராக இருந்திருக்காரு பாட்டுக்கொரு புலவன் என பாரதியார் பாராட்ட பெற்றிருக்காரு இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு காற்றே வா இது அவருடைய கவிதை தொகுப்புல இருந்து வசன கவிதையோட ஒரு பகுதியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வசன கவிதைனா என்ன உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வந்து வசன கவிதை வசன கவிதையை ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயிட்டுன்னு சொல்றாங்க இந்த வடிவத்தை தமிழில் முத முதல்ல அறிமுகப்படுத்துனதே நம்ம பாரதியார் தான் உணர்ச்சி மிக்க கவிதை எழுதுகிறதுக்கு தடையாக இருந்தது இந்த யாப்பு யாப்புன்றது யாப்பு இலக்கணம் அதை உணர்ந்த பாரதியார் நம்ம கவிதையை மிக எளிமையான முறையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த வசன கவிதை முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த வசன கவிதை முறை தான் வந்து புது கவிதை வடிவம் பெறுவதற்கு முக்கியமான காரணமாயிற்று காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்தியின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரும் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் இந்த பாடல் காற்றை பத்தி பாரதியார் எழுதியிருக்காரு காற்றே வா காற்றே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா மகரந்த தூளை சுமந்துக்கிட்டு எங்களோட மனசை மயங்க செய்கிற வாசனையோடு நீ வா அப்படின்றாரு இலைகளின் மீதும் நீ ரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு இலையிலையும் நீ ரலையிலையும் உராய்ந்து உராய்ந்துனா உரசி மிகுந்த பிராணரசம் பிராணரசது உயிர் உயிர்வழி அப்படின்னா உயிர் காற்றை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசு காற்றே வா எங்களுடைய உயிர் வந்து நீண்ட நாள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நன்றாக வீசி வா சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே உனக்கு சக்தி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிறுத்திடாத பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே அதே சமயம் பேய் மாதிரி புயல் காற்றா வீசி அதை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரும் மெதுவாக ஒரே சீராக வந்து நெடுங்காலம் நீ வீசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் உனக்காக நாங்கள் பாட்டெல்லாம் பாடுறோம் உனக்காக நாங்கள் புகழ்ச்சியெல்லாம் சொல்கிறோம் உன்னையத்தான் நாங்கள் கடவுளாக வழிபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறாரு இந்த வீடியோவில் நாம் பாரதியாரோட காற்றை பாடலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் நன்றி